இப்போ நம்ம ரெண்டு மூணு டூலை எல்லாம் எடுத்து பார்த்துட்டோம். இப்போ இந்த டூல்ஸில் இந்த பென் டூல் ரொம்ப முக்கியமான டூல், அதுதான் இருக்கிறதுலையே தேவையான டூலும் கூட. இப்போ ஒரு படம் நான் என்ன பண்ணுறது பாருங்களேன், இங்கே டபுள் கிளிக் பண்ணேன்னு வச்சுங்களேன், ஃபைல் ஓப்பன் ஆகும். கண்ட்ரோல் ஓ கொடுக்கணும் அவசியம் இல்லை, அங்கே டபுள் கிளிக் பண்ணாலே ஃபைல் ஓப்பன் ஆகும். இப்போ படம் எதாக இருக்கான்னு பார்த்து ஒரு படத்தை எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்த ஜெயலலிதாவே எடுத்துக்கங்களேன், ஜெயலலிதா படம் இருக்குது. இப்போ ஒரு படம் நான் சொன்ன மாதிரி தான், இந்த எஃப் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, எச்சிங்கன்னா அதுக்கு தகுந்தபடி வந்துடும். இது சென்டரில் காட்டுது, இது ஒரு ஓரத்தில் காட்டுது, தேவையான மாதிரி தகுந்தபடி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கைட்லைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைலில் ஏற்கனவே கிரியேட் பண்ணிக்கிறவங்க அதில் கைட்லைன் வச்சுருக்காங்க, அதனால் அது அப்படி இருக்குது. தேவையில்லை அப்படின்னா கிளியர் கைடு பார்த்தீங்கன்னா கைட்லாம் கிளியர் ஆகிடும். இப்போது ஒரு படம் இங்கே இருக்குது, இந்த படத்தை நான் ஜூம் டூல் வச்சு ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஜூம் டூல் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுறது தான். ஓகேங்களா, இப்போது ஒரு படத்தை நம்ம எவ்வளோக்கெவ்வளோ ஜூம் பண்ணி பார்க்குறோமோ அவ்வளோக்கெவ்வளோ இருக்கும். எனக்கு இந்த படம் இப்படி வந்துச்சு அப்படின்னீங்கன்னாக்கா இட்ஸ் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிட்டு ஆக்சுவலாக பிரிண்ட் சைஸ்னு காட்டும், ஒன்று ஒரு ஒரு சைஸ்க்கு நம்ம மேக்ஸிமம் ஃபிட் இன் விண்டோன்னு கொடுப்போம். இப்போ இந்த இடத்துல இந்த இடத்த மட்டும் நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன், இந்த இடம் மட்டும் ஜூம் ஆகுது, டேப் அடிச்சிங்கன்னா போகும். இப்போ இந்த இடத்துலேருந்து நான் நவுத்துனோன்னா ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணலாம் பாருங்கள், இந்த ஹேண்ட் டூல் வச்சு நவுத் பண்ணிங்கன்னா இந்த சைஸில் அது நவுறும், எவ்வளோ எவ்வளோ படம் இருக்கோ அவ்வளோ தரம் நவுறும். இப்போ என்ன பண்ணுறேன், அது நவுத்து நவுத்து அது ரெசல்யூஷன் தகுந்தபடி இந்த வியூக்கா கொஞ்சம் இதாகும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஆக்சுவல் சைஸ் பிரிண்ட் சைஸ் எல்லாம் அப்படி கொடுத்துரும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பென் டூல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமான டூல். இது வந்து நிறையத்துக்கு யூஸ் ஆகுது. இப்போ ஒரு ஜேபக் படம், ஜேபக் படம் எப்போவுமே எப்படி இருக்கும், லாக்கில் தான் இருக்கும், ஒரு பேக்ரவுண்டு ஒரு பேக்ரவுண்டில் அப்படி லாக் ஃபைலாக இருக்கும் ஜேபக்ன்றது மொத்தமாக லாக் ஆகும். ஆமாம், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைல் எடுத்துக்கிறேன், பென் டூல் எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பாருங்களேன் ஒரு ஷேப் மாதிரி வந்துருச்சிங்களா. இப்போ திரும்ப இன்னொரு கிளிக் பண்ணுறேன், இன்னொரு கிளிக், இப்படி பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன், இங்கே ஒரு ஷேப் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு ஷேப் தேவை கிடையாது, ஃபோட்டோஷாப்பில் பென் டூலை பொறுத்த வரைக்கும் ஷேப் கிடையாது. அதனால் நம்ம பண்ணால் இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், பென் டூல் எந்த டூல் எடுத்தாலும் அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ இந்த ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு வெறும் பாத்து மட்டும் தான் க்ரியேட் ஆகணும், ஷேப்பு க்ரியேட் ஆகக்கூடாது, அப்போது பாத்தாக க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ இந்த லேயருக்குனே போட்டால் இந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை டெல் பண்ணி விட்றலாம். ஓகேங்களா, இந்த ஷேப்பை டெல் பண்ணி விட்றோம், டெல் பண்ணிட்டோம். இப்போது இந்த பாத்து தான் நம்ம க்ரியேட் ஆகணும். இப்போது நம்ம பார்த்து இப்போ என்ன பண்ணுறோம், ஜூம் டூலில் ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணி எந்த இடத்துலேருந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம். ஓகே, இந்த டேபை இப்போ பென் டூல் பி, இப்போது இந்த ஸ்பேஸ் பார் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எச் அடிச்சிங்கன்னா அதில் ஸ்பேஸ் பார் மாறும். இந்த ஸ்பேஸ் பார் அடிச்சிங்கன்னா ஹேண்ட் டூலாக மாறிட்டோம், ஷார்ட்கட் அது. பென் டூலில் இருக்கும்போதோ இல்லை வேறு எந்த டூல் இருந்தாலும் ஸ்பேஸ் பார் அடிச்சிங்கன்னா டெக்ஸ்ட் டூலில் தவிர மற்ற எந்த டைம்லேயும் இது ஸ்பேஸ் பார் அடிச்சிங்கனாக்கா ஹேண்ட் டூலாக இருக்கும், டேப் அடித்தா போயிடும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஜூம் பண்ணி நமக்கு எவ்வளோ தேவை, கண்ட்ரோலில் ப்ளஸ் அடிச்சிங்கன்னா ஜூம் ஆகும், கண்ட்ரோல் மைனஸ் அடிச்சிங்கன்னா சின்னதாகும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டேன்னா இன்னும் கூட ஜூம் பண்ணிடுறேன், நான் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். திருப்பியும் பென் டூல் கிளிக் பண்ணிகிட்டே வரேன் பக்கத்து பக்கத்து பக்கத்தில் பாருங்கள், எவ்வளோக்கு எவ்வளோ மைனூட்டாக தேவையோ அவ்வளோக்கெவ்வளோ மைனூட்டாக நான் என்ன பண்ணுறேன், இதுவா இப்போது தப்பாயிடுச்சு கண்ட்ரோல் செட்டு, இன்னும் ரெண்டு மூணு டைம் தப்பாக பண்ணிட்டேன் கண்ட்ரோல் ஆல்ட் செட்டு. ஓகே, இப்படியே அழகாக ஸ்பேஸ் பார், ஆமாம் ஆமாம் ஸ்பேஸ் பார் அங்கங்கே அங்கே புள்ளி புள்ளியே வச்சுன்னு போகிறேன் பாருங்கள். இப்போ தப்பாக இங்கே வெளியே போயிட்டேன், கண்ட்ரோல் செட்டு திருப்பி கண்ட்ரோல் ஆல் செட். ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் பேசிக்காக கட்டிங். இன்னும் இதில் பென் டூல்லே அட்வான்ஸ் கட்டிங்கெல்லாம் இருக்குது, அது நீங்கள் பேசிக் கட்டிங் தெரிஞ்சுக்கிட்டீங்களே அட்வான்ஸ் கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி பேர்ஸ் ஏன்னா நிறைய படங்கள் இமேஜ் எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே ஜேபக் படமாக தான் இருக்கும். ஆமாம், அது தேவையில்லை, ஏன்னா நம்மளால் அது அவ்வளோ இதாக கனெக்ட் பண்ண முடியாது. ஒரு படம் ஃபோட்டோ எடுக்கும்போது வர்ற முடிங்கள் வேறு, இப்படி இமேஜில் வர்ற ஆர்ட்டில் வர்ற முடி வேறு. இது ஆக்சுவலாக ஆர்ட்டுங்களா? ஆமாம், இது ஒரு ஆர்ட் படம் பாருங்கள், இது எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையான அளவுக்கு நேரம் எங்கெங்கு தான் எங்கெல்லாம் ரொம்ப பெஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த படத்தை சின்னதாக பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், பெஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு கிட்டக்கிட்ட இதை வைக்கிறது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன், இந்த படம் எவ்வளோ அவ்வளோ தேவை. ஆமாம், இப்போ இந்த ஜூம் நம்ம ஒரு பார்த்தா க்ரியேட் பண்ணுக்குறோம் பென் டூலில். இப்போ இது வரைக்கும் வந்துச்சிங்களா,
திருப்பி இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த ஹேண்ட் டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துங்க. அதுக்கு தகுந்தபடி ஸ்ட்ரைட்டாக நவுத்திக்குங்க. நல்லா ஸ்டார்ட் பண்ண இடம் இங்கே இருக்குது. இங்கே திருப்பி போட்டு கிளிக் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக அது வரைக்கும் வந்துடும். அப்போ ஸ்டார்ட் பண்ண இடம் இருக்கு இல்லைங்களா. இப்போ கண்ட்ரோல் ஜெட் வச்சிங்கன்னா ஜூம் டூல், ரைட் கிளிக் பண்ணி ஃபிட் விண்டோ. திருப்பும் பென் டூல் லைட்டாக அது வந்து இங்கே வச்சிங்கன்னா, சாதாரணமாக இருக்கும்போது பென் டூல் வேறு இடத்துலையும் அது முடிகிற இடத்துல போய் முடிச்சிங்கன்னா அந்த இடத்துல பென் டூலில் கெட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் முடியுது பாருங்கள், ஒரு சர்க்கிளாக முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், ஆமாம் இப்போ கிரியேட் ஆயிடுச்சிங்களா. இப்போது நம்ம சின்னதாக வச்சு பண்ணிக்கிறதுக்கும் இப்படி ஜூம் பண்ணி வச்சு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருந்துங்களா. இப்போ ஃபிட் விண்டோவில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு இடம். இப்போ கண்ட்ரோல் பிடிச்சி என்டர் அடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், அது செலக்ட் ஆன வரைக்கும் செலக்ட் ஆகுது பாருங்கள், ஓகேங்களா. இப்போ இந்த லேயரவை லேயராக எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி வட்டமாக வச்சுக்கிற மாதிரி இந்த படத்தை தனியாக, இது மட்டும் தனியாக எனக்கு வேணும் அப்படின்னா, இது ஒரு லேயர், பேக்ரவுண்டுன்றது ஒரு லேயர் தானே, அதுலேருந்து இந்த படத்தை மட்டும் தனியாக எடுக்கணும் அப்படின்னாக்கா லேயரில் போகிறீங்க. லேயர் வையா காப்பி, அந்த லேயரில் இருக்கிறத காப்பியாக பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறோம். இல்லை அந்த லேயர்லேருந்து அதை கட் பண்ணி எடு, ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. மேக்ஸிமம் காப்பி தான் பண்ணுவோம், மேக்ஸிமம் காப்பி பண்ணுவோம். அப்போது கண்ட்ரோல் ஜே ஷார்ட்கட்டு அடிச்சிட்டிங்களா. இப்போ பாருங்கள் மூவ் டூல் எடுத்துக்கிறீங்க. இவங்க ஒரு லேயர் ஒன்று வந்துக்கு பாருங்கள், மூவ் பண்ணி பாருங்கள், படம் வந்துச்சிங்களா. இப்போது இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் கட் பண்ணது அப்படியே தெரியும், கட் பண்ணது கட் பண்ண மாதிரி மட்டும். ஆமாம், இப்போ அந்த கட் பண்ணது கொஞ்சம் தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே தான் செலக்டில் போகிறோம். ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, தரோம். இது ஒரு மூணு தரோம், எப்பவுமே மேக்ஸிமம் மூணு. என்டர் அடிச்சுட்டு அதே தான் லேயர் லேயர் வையா காப்பி, ஓகேங்களா. இப்போ மூவ் டூல் வச்சு நவுத்து பார்க்குறோம். இப்போது அது பாருங்கள், இப்போ அந்த இடத்த தான் இப்போ லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சாதாரணமாகவே வளர்க்குறேன். இப்போ முடிஞ்சிச்சு, கண்ட்ரோல் ஜே, ஓகே. திருப்பும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பும் பேக்ரவுண்டில் போய்ட்டு ஃபெதர் கொடுத்துட்டு, ஃபெதர் நான் உங்களுக்கு தனியாக வளர்க்குறேன். திரும்பவும் செலக்ட் பண்ணிட்டு ஃபெதர் கொடுத்துட்டு ஒரு பத்து கொடுத்துட்டு பேக்ரவுண்ட்லேருந்து இன்னொரு காப்பி எடுக்கிறேன், ஓகேங்களா. இப்போ மூணு காப்பி எடுத்திருக்கேன், பேக்ரவுண்டில் தான் எடுத்துக்கிறேன் எல்லாமே. இது ஃபெதர் வந்து சாதாரண ஃபெதர் கொடுக்காம, இது ஒரு மூணு கொடுத்து, இது பத்தில் கொடுத்து. இப்போது இந்த மூணுலேயும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் எடுத்து பாருங்கள். இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குதா, இது கொஞ்சம் லைட்டாக ஸ்மூத்தியாக இருக்குதா, இது இன்னும் அந்த லைட்டெலாம் கொஞ்சம் பாருங்கள் சைட்லலாம் கொஞ்சம் நல்லா ஃபெதராக இருக்குது. ஃபெதர்னால் என்னென்னா கொஞ்சம் இடத்துல அழிக்கும் போது கொஞ்சம் கட் பண்ணது கட் பண்ண மாதிரியே தெரியக்கூடாது. அதுக்கு தான் இது பத்து, இது மூணு, இது மேக்ஸிமம் மூணு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஒரு படத்தை இப்போ நம்ம ஃபெதர் கொடுக்கணும் எப்போவுமே ஒரு படம் கட் பண்ணும்போது. ஆமாம், அப்போ தான் நேச்சராக தெரியும், இல்லைனா கட் பண்ணது கட் பண்ண மாதிரி தெரியும். இப்போது ஒரு புது ஃபைல் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம பேனராக செய்கிறவங்க என்ன பண்ணோன்னா, ஒரு பத்து அடிக்கு பத்து அடி செய்யணும், இல்லை பத்துக்கு இருபது செய்யணும் அப்படின்னு நினை, ஒரு பன்னெண்டு எட்டு செய்கிறாங்க, பன்னெண்டு எட்டு ரெசுலேஷன் முந்நூறு கொடுத்துட்டிங்களா. இப்போ இதை தள்ளி வச்சுக்கோங்க, இங்கே மேலே வச்சு. இப்போ இந்த படம் இந்த எஃபர்ட்ஸ்னா மூணு வேகம் மாறுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது எந்த லேயர் வேணும், ரெண்டாவது லேயர் செலக்ட் பண்ணி உள்ளே எடுத்திங்கன்னா இங்கே வந்துருச்சு. அது இதுக்கு வந்துச்சிங்களா. இந்த படத்தை நம்ம எவ்வளோ வேணால் இப்போ சின்ன பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். தேவையான மாதிரி கண்ட்ரோல் டி அடிச்சிட்டிங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வரும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு படத்தை நம்ம எழுதி பண்ணோம். இப்போ இந்த பேக்ரவுண்டு கலர் கிரேடியன்ட் கலர் கொஞ்சம் சொன்னோம் இல்லைங்களா, ஒரு கிரேடியன்ட் கலர் போட்டு ஃபில் பண்ணி விடுங்க, ஓகே. இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம இது பண்ண முடியும். ஒரு படத்தை எப்படி கட் பண்ணுறதுன்றதுக்கு இப்படி தான் வந்து கட் பண்ணுறோம், பென் டூலில் இப்படி கட் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணுறோம். இப்போ திருப்பி வேறு ஒரு படத்துக்கு போகிறேன் நான். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கிட்டே வேறு ஏதாவது ஒரு படம் இருக்கா, என்கிட்ட என் பென் ட்ரைவில் தான் இருக்கான்னு பார்க்குறேன். இது எங்கள் அம்மா படம், சரி என் படமே இருக்குதே. சரி சாதாரணமாக இப்போ ஒரு படங்குது. இப்போ இந்த படத்தை சிங்கிள் கலர் இருக்குது பேக்ரவுண்டு பார்த்தீங்களா. இதை ரைட் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா சிங்கிள் கலர். இப்போ இந்த மேஜிக் ஒன் டூல்னு உனக்கு இதில் அது என்னென்னு கேட்டிங்கன்னா, சிங்கிளாக ஒரு கலர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோ மொத்தமாக. இப்போ இந்த கலர் இருக்குது, இந்த கலரோட மேட்ச் எங்கே இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சு பாருங்கள், தெரியுதுங்களா. இப்போ ஒயிட் ஒயிட்னோன்னா, ஆமாம் ஆமாம், அதான் மேஜிக் ஒன் டூலோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்போ இது ரிவர்ஸ் இருக்குது. இப்போ இதே மாதிரி இதுலேயும் பென் டூல்லே கட் பண்ணுங்களேன், ஜூம் பண்ணுறோம். ஜெட்டு ஜெட் டூல் டூம் ஜூம் தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிட்டோம், பென் டூல் எடுத்துக்கிறோம். இதை டேப் அடிச்சா போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போது இப்போ இப்படி பக்கத்து பக்கத்து பார்த்து பார்த்து கிளிக் பண்ணி போகிறத விட இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கிளிக் பண்ணி அதை அப்படியே விடாமல் அப்படியே நவுத்தினீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு நோடு வரும். அது விடுற வரைக்கும் அது எப்படியானா நம்ம பண்ணலாம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ இந்த நோடு பாருங்கள் இப்படி வச்சுட்டு விட்டேன். ஆல்ட்டை பிடிச்சி இந்த நோடை கட் பண்ணுறீங்க, ஆல்ட்டை பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நோடு கட் ஆகிடும். திரும்பவும் ஸ்ட்ரைட்டாக இது வரைக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கிளிக் பண்ணி லைட்டாக திரும்பவும் நோடு கட் பண்ணுங்கள்,
திரும்ப லைட்டாக அந்த ஷேப்பு. ஓ ஷேப் சேர்ந்து வந்து பாருங்க, இப்படி வரல. ஆ பென் டூலே தான் இதுவும், இதுவும் பென் டூல் தான். அந்த பென் டூலில் எத்தனை வகையாக கட் பண்ண முடியும்? காதவை நான் ஓரளவுக்கு தான் இப்போ ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ ரொம்ப ஜூம் பண்ண பார்த்தீங்களா, அப்படி இல்லாமல் ஓரளவுக்கு ஜூம், தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி வச்சு இந்த படத்தை நான் கட் பண்ணுறேன். இப்போ ஏன் படன்றதுனால நான் எப்படி சாப்பிட முடியாது, ஏன் இப்படி கட் பண்ணுறேன்னு. ஜெரல் தேவையான கூட சாப்பிடும், என்னை பாரு என்னெல்லாம் பண்ணுறானுங்க அந்த டிசைனர்னு பாருங்க. அழகாக கொஞ்சம் ஜூம் தள்ளி தள்ளி வச்சுக்கிறேன்னா காதுகிட்ட நல்லா. இங்கே வந்த பிறகு என்ன பண்ணுறேன், கட் பண்ணுறேன். அந்த நோடை கட் பண்ணணும், ஏன்னா இல்லை இப்போ நோடு கட் பண்ணல என்ன ஆகும்னு கேட்டால் திருப்பி நான் இங்கே வச்சு பண்ணனா அப்படி அப்படி ஒரு ரொட்டேஷனாக தான் வரும். அப்போ அந்த நோடை நான் கட் பண்ணிவிட்டு திருப்பி வந்தால் அது அங்கேருந்து எப்படி வேணாலும் நம்ம திருப்பிக்கலாம், திசை திருப்பிக்கலாம் அதை. இப்போ ஓகேவா, கண்ட்ரோல் மைனஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பென் டூலை எப்படியெல்லாம் பண்ணமோ அப்படியெல்லாம் பண்ணிடணும். இப்போ முடிஞ்சிருச்சு, இது வரைக்கும் வந்து முடிச்சிட்டேன். இப்போது நான் வெளியே கூட யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, கண்ட்ரோல் என்டர் அடிச்சுன்னு வச்சிங்களேன் இந்த மாதிரி மெல்ல மெல்லன்னு வரும் அந்த செலெக்ஷன் வரும். இப்போ பாருங்கள் உள்ளே தான் செலக்ட் ஆகிருக்கேன், எங்கே இமேஜ் இருக்கோ அதுதான் எடுத்துக்காது. ஆமாம், இப்போ கண்ட்ரோல் ஃபேதர் கொடுக்குறேன், அது எதுக்கு இது செலக்டில் போனீங்கன்னா ஃபேதர் ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஆல்டி போகிறீங்க, மூணு கொடுக்குறீங்க, கண்ட்ரோல் ஜே அடிக்கிறீங்க. ஷார்ட்கட் கண்ட்ரோல் வயா காப்பி கண்ட்ரோல் ஜே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போனீங்கன்னா தெரியும், லேயரில் போகிறீங்க, நியூவில் போகிறீங்க, என்னாகுதுன்னு பார்க்குறீங்க. இல்லை கட் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் கட் பண்ணிக்கிறேன், மூ டூல் வி பார்த்தீங்களா, பின்னாடி கட் பண்ணால் அந்த எத்த விட்டே காலி பண்ணிடுது அது. இப்போ அதே நீங்கள் ஃபெதர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஜே அடிச்சிங்கன்னா அங்கேயும் இருக்கும், தனியாகவும் ஒன்று இருக்கும். இப்போ தனியாக ஒரு ஃபைல் போட்டு இதை இழுத்துன்னு வர முடியும், இது தேவையான அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ப்ரெஸ் பண்ணும் படம் உடையாதுங்களா? ஓரளவுக்கு நான் ரெசல்யூஷன் இருந்துச்சுன்னா படம் உடையும். இப்போ இந்த படம் சில நேரங்களில் வேறு வழியே இல்லை, இந்த மாதிரி படம் தான் இருக்குது, நம்ம என்ன பண்ணுறது, அப்போ ஒன்றும் பண்ண முடியாதுல. அப்போ சிலதெல்லாம் சில இமேஜ் கரெக்ஷன்லாம் அடுத்தடுத்து லெசன் வரும் இல்லைங்களா, அது இது வந்து பென் டூலில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இது புரியுதுங்களா? பென் டூல் நிறைய யூஸ் பண்ணுங்கள், நிறைய யூஸ் பண்ண மட்டும்தான் பென் டூலில் நம்மளால் கரெக்டாக இது பண்ண முடியும். நிறைய வேலை பென் டூலில் தான் நடக்குது, அதனால் அது கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்க.